நாராயண்யம், தசகம் 8, 9, 10, பிரளயம், கொப்புள் கொடி தாமரையின் மேல், பிரம்மதேவனின் தோற்றம், அவர் தவம், உலக படைப்பு, படைப்பின் வகைகள், இதை பற்றி எல்லாம் கூறுவதுதான் இந்த மூன்று தசகங்களும். படைக்கும் தொழில் கொண்ட பிரம்மாவுக்கு 100 ஆண்டுகள் ஆயுட்காலம். அதற்கு பின் வேறு ஒரு பிரம்மா புதிதாக தோன்றுவார் என்பது ஐதீகம். அது எப்போனா மகாபிரளயத்தின் முடிவில். ஒவ்வொரு பிரம்மாவுக்கும் ஒவ்வொரு நாளும் 2004 யுகங்கள் கொண்டது. 4 யுகங்கள் எது எதுன்னா கிருதா, திரேதா, துவாபர, கலியுகங்கள். இதில் பிரம்மாவுக்கு 1000 சதுரயுகங்கள் பகல், 1000 சதுரயுகங்கள் இரவு. இந்த இரவை நைமித்திக பிரளயம் என்பார்கள். இப்படியான கடைசி நைமிதத்தில் ஒரு பிரம்மா மறு பிரம்மாவாக மாறும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். ஒரு நைமிதத்தில் உறங்கும் பிரம்மா இந்த கடைசி நைமிதத்தில் பெருமாளினுள் அடங்கி புதிதாக தோன்றுவார். அது எப்படின்னா ஆதிசேஷனின் மேல் படுத்து கொண்டு இருக்கும் பெருமாளினுள் எல்லோரும் அடக்கமாய் இருக்க, சிருஷ்டி ஆரம்பிக்க, தன் தொப்புளில் இருந்து தாமரை கொடி வளர, அதில் பத்மஜன் என்ற பிரம்மதேவன் தோன்ற, முதலில் ஒரு தலையோடு இருக்கும் இவர் 4 பக்கமும் படைத்த பெருமாளை தேட, 4 முகங்களாய் மாற, பின் வேதங்கள் பெற்று படைக்கும் தொழிலை ஆரம்பித்தார். விதவிதமான உயிர்களை, பின் அதற்கான உடலினை படைத்தார். பின் எல்லாவற்றுக்கும் விதவிதமான குணங்களையும் தர, அவர்கள் எல்லோரும் மாயையில் சிக்குவதை கண்டு வருந்தி படைக்கும் போதே எல்லாருக்கும் பெருமாளின் திருவடிகளை அடைய வேண்டும் என்ற ஞானத்தை உள் உணர்வாய் எல்லா உயிர்களுக்கும் விதைத்தார். அதை வெளியில் வரவைப்பது அவரவர் சாமர்த்தியம். இந்த சிறு ஆறுதலை தன் மனதில் பெற்றுக்கொண்டு படைக்க ஆரம்பிக்க மீண்டும் படைக்க ஆரம்பிக்கிறார். பின் இவருடன் படைக்க உதவ சனகன், சனந்தன், சனாதனன், சனத்குமாரன் இவர்களை படைக்க, இவர்களோ முடியாது என்று பெருமாளை சரணடைய தியானத்திற்கு செல்ல கோபம் கொண்டு தன் புருவத்தை நெறித்தார். அதிலிருந்து பிறந்தவர்தான் ருத்ரன். இவருக்கு பெயரையும் தனி லோகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து அவரை படைக்க சொன்னார். இவர் சிவகணங்களை படைக்க, இதை கண்டு பிரம்மதேவன் பிரமித்து போய், வேண்டாம், இனி நீ உலகத்தை காக்க தவம் செய், கெட்ட சக்தியை அழிக்க உதவாயாக என்று ருத்ரனை கூறிவிட்டு இவர் மீண்டும் படைக்க ஆரம்பிக்கிறார். பின் மரீசி, அத்திரி, அங்கிரஸ், கிருது, புலகன், புலஸ்தியன், பிருகு, வசிஷ்டர், தட்சன், நாரதன் ஆகியோர் பிறக்கின்றனர். பின் தர்மதேவன், சரஸ்வதி என எல்லோரும் பிறக்க, அப்பவும் படைப்பு வளர்ச்சி அடையவில்லை. பின் உன் அருளால் மனுவையும் சதுரூபையையும் படைக்க, அவர்களால் மானிடர்கள் உருவாகி கூட்டம் கூட்டமாக இப்ப பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் அருள் செய்த நீயே என்னை காப்பாயாக.